ஹலோ வேல்டு ஃபார் எவர் லெவோஃப்ளாக்சின் இந்த டேப்லெட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நம்ம உடம்பில் வந்து எந்த ஒரு நோய் வந்தாலும் நம்ம இன்ஜெக்ஷன் வடிவிலையோ இல்லை வந்து டேப்லெட் வடிவிலையோ இல்லை சிரப்பு வடிவிலையோ வந்து எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம எடுத்துக்கிறது முக்கியம் கிடையாது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது பின்னாடி அந்த மெடிசனோடைய சைடு எஃபெக்ட்டும் வந்து வரும். ஸோ நம்ம எந்த ஒரு மெடிசனை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த மெடிசன் பற்றின எஜுகேஷனல், அதாவது அந்த மெடிசன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோடைய சைட் எஃபெக்ட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது லெவோஃப்ளாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேப்லெட் பற்றி. எனிவே ஐயா பாண்டி ஸ்டேட்மெண்ட், இந்த லெவோஃப்ளாக்சின் எந்த ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம மருத்துவருடைய பரிந்துரைப்படி தான் எடுத்துக்கணும், அதாவது டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் எடுத்துக்கணும். நம்ம பேசக்கூடிய எந்த டேப்லெட் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஸோ அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இந்த லெவோஃப்ளாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ளோகோக்ளைன் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் தான் வந்து இந்த லெவோஃப்ளாக்சின். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிமோனியா, காச நோய், இரைப்பை அலர்ஜி, சிறுநீர் பாதையில் உள்ள தொற்றுகள் எல்லாமே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இப்போ நான் சொன்னது எல்லாமே, இப்போ காச நோய் எடுத்துக்கிட்டாலும் சரி நிமோனியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைனா நாள்பட்ட குரல் வலை அலர்ஜி, அதாவது குரல் இந்த த்ரோட்டில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அவங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு டேப்லெட் தான் வந்து இந்த லெவோஃப்ளாக்சின். இது வந்து எதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல்னால. அதுபோல் நம்மளுடைய தோலில் வந்து இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுனாலையும் இந்த டேப்லெட் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதுபோக மற்ற யாருமே இந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்கக்கூடாது. அதுபோல் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த டேப்லெட்டை வந்து எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதை பற்றின சைட் எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமட்டல், வாந்தி, தலைவலி, ஃபீவர், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து இன்னும் சின்ன சின்ன நோய்கள் தான் வந்து இருக்கும். ஸோ இதை தவிர வேறு சிம்டம்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஆனால் இந்த டேப்லெட் வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதாவது நம்ம லங்ஸில் ஏற்படக்கூடிய அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், நிமோனியான்னு சொல்கிறாங்கள்ல அந்த நிமோனியா, காச நோய், ஸோ இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட்டாக இருக்குது இந்த லெவோஃப்ளாக்சின். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.